ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சும்னா ரெசிபீஸ் நிக்கம சேனலில் இன்ஸ்டண்ட்டாக ரவையை பயன்படுத்தி தோசை எப்படி பண்ணாலும் பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம தோசமாக உள்ளத சமயத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்குது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இந்த தோசைக்கு வந்து நீங்கள் தக்காளி சட்னி வச்சிங்கன்னா இது ரொம்ப அட்டவசமான காம்பாவாக இருக்கும் இப்போ வாங்கது எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு முன்னாடி மிக்சி ஜாரில் சரியாக ஒரு கப்புலாம் ரவை ஆட் பண்ணிக்கலாம் வெள்ளை ரவை ஆட் பண்ணிக்கோங்க ரவை சேர்த்த பிறகு இப்போ நமது கூட சரியாக அரைக்கப்புல துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஆட் பண்ண பிறகு இப்போ இது கூட சரியாக அரைக்கப்புல தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் வந்து நல்லா கெட்டியான தயிரை எடுத்துக்கோங்க பதினாலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கும் போது மிக்ஸியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி அரையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச விழுத எடுத்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் பவுலுக்கு மாத்துற பறவை நம்ம ஏற்கனவே அரைச்சோம்னா அந்த மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை அலசி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறாதீங்க அரைக்கப்போல் தண்ணியே கரெக்டாக இருக்கும் இப்போ சேர்த்துறது கலந்துக்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கப்புள்ள தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அதிகமாக கூட விட்டுக்கலாம் இந்த மாவு வந்து நம்ம தோசமாக பார்த்து தான் இருக்கணும் எல்லாத்தையும் கலந்த பறவு இப்போ நம்ம இது கூட உங்கள் டேஸ்ட்க்கே தவிர உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்த பறவை இது கூடவே கால் டீஸ்பூன் அளவு உப்பு அட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மாவுட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டதுக்கப்புறமா ஸ்டவ்ல தோசைகள் வச்சுக்கோங்க தோசைகள் மேலே நான் கொஞ்சமாக என்னையை கிரீஸ் பண்ணிவிட்டு காய விட்டுருக்கேன் இப்போ நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ நம்ம அதுக்கு மேலே தோசை ஊற்றிக்கலாம் இதை வந்து ரொம்ப மெலிசாக போட அவசியம் இல்லை இந்த மாதிரி இருந்தால் போதும் இது வந்து நம்ம நார்மலாக தோசையோட மாதிரி ஒரு பக்கம் வெந்த பறவு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு நல்லா பொன்னிரமாக வந்த பறவை இதை எடுத்து வெளியே வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட் தோசை ரெடி ஆகிட்டு இதை வந்து நீங்கள் தக்காளி சட்னியில் காலச்சட்னியை வச்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ